சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது வீடியோ பாதியோடு கட் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆங்கிள் 45 இருக்குது, அப்போ கண்டிப்பாக அனதர் ஆங்கிள் வந்து 45 தான். அப்போ இது ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ இது எக்ஸு, இது எக்ஸு, இது வந்து √2x. அதாவது இங்கே சைடில் இதை நான் போட்டிருக்கிறேன். ஆங்கிள் 45 45 45 வந்துன்னா ஆங்கிள் வந்து என்னுடைய ரேஷியோ 1:1:2 அப்படின்னு வந்துன்னா, இதனுடைய சைடுனுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா, x = √2x. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது எக்ஸை கேன்சல் பண்ணினா 1:1:√2 அப்படின்னு சொல்லி வரும். பட் நமக்கு கொஸ்டினில் வந்து இந்த √2x-னுடைய வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்கு. அப்போ √2x = இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சைன் காஸ் வச்சு போட்டுடலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், √2/√2 அப்படின்னு எழுதி, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான் 8√2. அப்போ எக்ஸனுடைய வேல்யூ வந்து 8√2. இப்போ ஏரியா கேட்டிருக்கு இல்லையா, ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, 1/2 base × height. தேர்ஃபோர் area = 1/2 base × height. இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு. ஸோ 1/2 x வேல்யூ என்ன, x × x. ஸோ 8√2 × 8√2, பேஸும் 8√2, ஹைட் ஆல்சோ 8√2. ஸோ √2 × √2 என்ன, 2. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 64 யூனிட் என்ன கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர். ஸோ 64 cm². இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்துக்கலன்னா, சைன் தீட்டாவோட வேல்யூ, சைன் தீட்டா ஃபார்முலா என்ன, ஆப்போசிட்ஸ் சைட் பை ஹைபாட்னியூஸ். அடுத்தது காஸ் தீட்டா வேல்யூ எடுத்துகிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணினா ஈஸியாக போட்டுடலாம். பட் எனக்கு இதுவே கொஞ்சம் ஈஸியாக தோணுது. ஸோ 13th question, இஃப் a + b = 90 degrees, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஆனால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைன் காஸ் வச்சு செய்கிறதுனால அந்த மாதிரி செய்கிறது தான் பெட்டராக இருக்கும். a + b வந்து 19 இருக்கா, அப்போ b = 90 - a. இது வேணால் நான் தனியாக வேணால் ஒர்க் அவுட் பண்ணி போட்டேன், என்ன அப்படியே வீடியோ கண்டினியூவாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை எடுத்துக்க, க்வெஸ்சன் எடுத்துக்க, sin a / cos b தென் ப்ளஸ் cos a / sin b. ஸோ தட் இஸ் = sin a cos b-க்கு பதிலாக என்ன எழுதலாம், instead of b யூஆர் ரைட்டிங் 90 - a தென் ப்ளஸ் காஸ் ஏ அப்படி எழுதிக்க, தென் sin b-க்கு பதிலாக என்ன எழுதலாம், 90 - a. நம்ம பியை எலிமினேட் பண்ணுறோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ sin a what is cos of 90 - a, cos of 90 - θ sin தீட்டா. ஸோ sin a ப்ளஸ் காஸ் ஏ, sin of 90 - θ காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஏ. ஸோ கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 1+1 = 2, இதுதான் ஆன்சர். நவ க்வெஸ்சன் நம்பர் 14, யூ ஆர் கிவன் ஏபி வேல்யூ அண்ட் ஏசி வேல்யூ, ஃபைண்ட் த பிசி வேல்யூ. ஸோ வேர் யூசிங் த பித்தாகரஸ் தியரம். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்ட் - திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ் இல்லையா. ஸோ ஹைபாட்னியூஸ் இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, √ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்ட் - அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். ஸோ 1+x² - 2x. கண்டிப்பாக ப்ராக்கெட் போடு, ப்ராக்கெட் போடாமல் போட்டோம்னா 2 அப்படியே வச்சுக்கோ. இது a + b² எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + 2ab இங்கே பவர் 4 வந்துடும், ஏன்னா இந்த பவர் வந்து ஆட் பண்ணிக்கணும். b² என்னாகும், x⁴ ஆயிரும், ஏன்னா x² × x² x⁴ -4x². ஸோ தட் இஸ் = +2x⁴. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கணும், x² இங்கே பவர் 4 வராது, பவர் 2 தான் வரும், ஏன்னா 2ab அப்படிங்கிறப்போ 2 × 1 × x². ஸோ தட் இஸ் ஈக்குவல், அதுதான் ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணாமல் போடணும். ஸோ +2x² - 4x² தட் இஸ் -2x² கிரேட்டர் நம்பர் சைன்,
plus x power 4. இதை combine பண்ணினா, a minus b whole squareல வந்துரு, a minus x squared the whole square. So, இதனுடை expansionதா இந்த மறி நம்ம சொலிக்கிறுக்கிறோம். என்ன formula? a squared minus 2ab then plus b squared is equal to a minus b the whole square. So, அந்த notationல இது வந்து நம்ம கொண்டு வந்து எழுதிருக்கும். 1 minus x squared the whole square. Root 2 squared என்னாயிரும்? Cancel ஆயிரும். Therefore, bc equal to 1 minus x squared. Question என்ன கேட்டிருக்கு? In terms of x, from the figure, find the value of cos a, sin a, tan a. மூனுமே நம்ம கண்டுபிடிக்கினும். அப்போ இது இந்த அர்த்தில் எழுதிக்க, 1 minus x squared. இப்போ நம்ம பர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? Cos a. Cos a formula என்ன? Sin a, cos a, tan a. Adjacent side by hypotenuse. Adjacent என்ன? 2x. By what is hypotenuse? 1 plus x squared. 1 plus x squared. So this is cos a. Then next is sin a. Sin a equal to opposite by hypotenuse. Opposite நம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1 minus x squared. Hypotenuse வந்து 1 plus x squared. So this is sin a. Then next is tan. So, tan A formula opposite by adjacent equal to what is opposite? 1 plus 1 minus x squared. So, 1 minus x squared adjacent வந்து 2x. So, 2x. So, this is the answer. கரட்டிருத்திருக்கிறுமா, cos வந்து adjacent by hypotenuse. Adjacent by hypotenuse. Hypotenuse வந்து 1 plus x squared. Then, sin வந்து opposite by hypotenuse, opposite by hypotenuse, tan வந்து opposite by adjacent, opposite by adjacent. Now the question number 15, if sin 30 degree is this one, tan is this one, then find the value of this. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு property use பண்ணும். இப்ப sin Aவும் cos Bயும் equalாக இருக்குது அப்படினா, which implies a plus b equal to 90 degree. அதாது complementary angle இருக்கும் அப்படின் நமுக்கு தெரியும். Previous classல கொடு பார்த்தும். இதுதார்னமா, sin 30யும் cos 60யும் எப்படி இருக்கும்? equal இருக்கும். sin 30 equal to cos 60. அதை பரி பார்த்தினா, sin 45 equal to cos 45. இரண்டு angle add பண்ணி பாரு, complementary யா. இந்த 30யும் 60யும் add பண்ணு 90, complementary கடிக்குது. So, அந்த property base பண்ணி, இந்த sin 30 degree 36 minute equal to cos, என்ன இருக்கு, 51 degree 24 minute. இது வந்து ensure பண்ணதுக்கு 2 add பண்ணி பாரா, 2 angle 90 வருதான் பார்க்கலாம். 30 degree 36 minute, then 51 degree 24 minute, இங்க 6 plus 4, 10 balance 1, 60, then 1, 8 இப்படி விரும். இங்க 60 minute 1 degree மாத்து பக்கத்தில் add பண்ணிக்கிறோம். பட் 90 எல்ல வரும். நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். பார் இங்கே 89 டிகிரி 60 மினிட் வருதா. ஒரு 60 மினிட்டுங்கிறது ஒரு டிகிரி. அப்போ இதோட ஆட் பண்ண 90. நான் நினைக்கிறேன் இது 59 இருக்கும். இது அப்போ நம்ம 59 மாற்றிக்கலாம். இது வந்து 59 டிகிரி 24 மினிட்டு. அப்படி பார்த்தோம்னா இது கரெக்டாக வரும். 89. ஸோ இந்த 60 டிகிரியோட இந்த ஒரு மினிட் இந்த ஃபார்முலா அப்படி ஆட் பண்ணினா இங்கே வந்து 90 வந்துடுச்சு. ஸோ ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி இப்படி 90 வருது அப்படின்னா இந்த இந்த சைனோட வேல்யூ இந்த காசுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிமிலர்லி அடுத்தது என்ன இருக்குது? டேன். ஸோ டேன் 12 டிகிரி 12 மினிட் ஈக்குவல் டு காட்டா காட் 77 டிகிரி 48 மினிட். அப்போ நம்ம இது டைரெக்டாக இந்த ரெண்டு ஆன்சர் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது. என்னது வேல்யூ ஆஃப் திஸ் ப்ளஸ் திஸ்
just you are adding these two answer. Therefore, by data, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடு இந்த சம் ஓவர். தேங்க்யூ.